வெல்கம் டு அவர் எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். Hi, I'm Divyaj. Welcome to Rakesh and Jenny 2.0. April 27th இதில இருந்து குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. பண்டிகை கொண்டாடுறது. பொறுப்பேற்று இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல வந்திருக்கார். நீ பாட்டுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனா நான் உன்ன மாதிரி நிறைய படமாவும் இப்படி ஆயிரக்கணக்கான ஒரு வாழ்த்துக்கலாமா? அதுல சமையல் தானே இதுல இருந்து நினைக்கிறேன். இவர் நெகட்டிவா எதுவும் பண்ணலையா? அது சரி, தினேஷோட சேர்ந்து பிக் பாஸ் குள்ள இருந்த இன்னொரு கண்டெஸ்டன்ட் வர போறாங்கன்னு சொன்னீங்க, அது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஒரு ஷோவ சூஸ் பண்ணிருக்காங்க. மூவி வரல, அதான் வராங்க. சும்மா சொல்லுவாங்க மூவி வந்து. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஓரமா வச்சிருவோம். அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி டி வி கணேஷ் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறேன். பி டி வி கணேஷா? இவரு வராரா? பரவாயில்ல, இவருக்கு போல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எதுக்கு இங்க வராரு? ஒருவேளை இன்னும் பெருசா எதிர்பார்க்கறாரு போல. சும்மா வருவாங்க, காசு கொடுத்துருப்பாங்க எனக்கு. ஆமா, கோமாளியா ராமர் வேற உள்ள வராரு. இவருக்கும் அவருக்குமான காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குமான் தெரியல. ராமர் கோமாளியா செஃப் பட்டு இல்லாதது, சர்க்கரை போடாத பாயாசத்தை குடிப்பது போல சப்புனு இருக்குது. மூணாவது பையனோட கிடைக்கலையா? சோ ஆல் தி பெஸ்ட் வசந்த் அவர்களே. அடுத்த கண்டெஸ்டன்ட் தேவா இருக்கார் இல்லையா, அவங்களோட பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் அட்டங்கோ.
இதுக்கு தேவாவோட பையன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு காண்டாவீங்க. நம்மளும் ஒரு சில சேனல் மாதிரி டைரக்டர் சொன்னாங்க வளவளன்னு வளர்த்தோம்னா ஒரு 8 நிமிஷம் வருமே அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. அவருக்கு நினைக்கிறேன் அடுத்து நம்ம யூடியூப் ஃபேமிலில இருந்து இர்பான் அவர்கள் போறாரு. அப்படியா? இவருக்கு தான் யூடியூப்ல இருந்து ஓடி ஓடி போட்டு வருது. அப்புறம் எதுக்கு இந்த விபரீத ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாளைக்கு தான் யூடியூப்லயே குதிரை ஓட்டுறது, இந்த கோடிகள் எல்லாம் பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால அப்படியே குக் வித் கோமாளி, நெக்ஸ்ட் பிக் பாஸ், வெளியே வந்து ஒரு 4-5 படம், அடுத்து ப்ரொடியூசர், அப்படியே அரசியல், சிஎம் அப்படின்றதுக்காக என்ன பிளான் பண்றாரான்னு தெரியல. அவர் சும்மா இருந்தாலே இல்லனா இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இனிமே சாப்பிடறதுக்கு எந்த ஹோட்டலும் கிடையாது. அதனால உள்ள போய் இந்த செஃப்ங்க எல்லாம் என்ன பெருசா சமைக்கிறாங்க அப்படின்றதையும் சாப்பிட்டு பார்த்து அதையும் ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காரான்னு தெரியல. தெரியல, இது டவுட் மாதிரி இருந்து இவர் போறாரு அப்படின்றதுனால இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எப்படியும் கோமாளி தானே சமைப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடுத்த கண்டெஸ்டன்ட், டேய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இப்போ வரைக்கும் பூர்ணிமாவை தவிர்த்து ஒரு பொண்ணு கூட சொல்ல, ஏதாவது பொண்ணு பேரை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு என்ன தெரியும், நான் கேட்ட வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு பூர்ணிமா, இன்னொன்னு யாரு சொல்லு 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 அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க. அதனால சொல்றேன், அது யாருன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ற திவ்யா துரைசாமி. விஜயகாந்த் ஒரு படத்துல பம்பர் ஒன்று பாத்தீங்க, ஒரு இடத்துல இவங்களோட அந்த இடமும் டெஸ்லா லோகோவும் ஒரே மாதிரி சாமியா அப்படின்னு நம்ம சொல்ல சிவாங்கி வர மாட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம ஓல்டு ராஜாராணில ஒன் ஆஃப் த மருமகளா ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா, ஷபி ஷவம். இல்ல இல்ல ஷபி ஷவம், ப்ரோமோ பார்த்தல அவங்களா இருந்தாங்க. இவங்களோட சேர்ந்து இன்னொரு கோமாளியும் இருக்காங்க, அதுவும் ஒரு பொண்ணுதான் போல இருக்கு. இதுதான்ப்பா நம்ம கேள்விப்பட்டது, மக்கள் சிரிப்பு சத்தமும் சேர்ந்து இருக்கலாம், அதான் நம்ம கோமாளி. மணிமேகலையே கோமாளி ஆக்கிடலாம். சரி, நம்ம விஜய் ரக்ஷனோட சேர்ந்து இன்னொரு ஆங்கரும் ஆங்கரிங் பண்றாங்களே, அவங்கள பத்தி ஏன் சொல்ல அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் ப்ரோமோல ஏற்கனவே பாத்துட்டீங்களா அப்படின்றதுனால சொல்ல. இருந்தாலும்
நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு. ஆனா இது எப்போ வெங்கடேஷ் பட் அவங்க போனா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த ஷோ பாக்கணும்னு ஒரு அடுத்த சீசன் வரப்போகுது அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல உண்மையில. ஏன்னா அந்த ஷோல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவரு போய் மத்த கோமாளி அவங்க போய் வம்புழுக்கிறது அதுதான் ஒன்னாவே இருக்கும். என்னதான் கோமாளிஸ் எல்லாம் ஏதாவது காமெடி பண்ணாலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தப்படாமல் இருக்கவே இருக்காது, அவர் உள்ளே இருப்பார் கண்டிப்பாக. குரேசியும் அவரை அடிச்சுக்கிறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. தாமு சார் அவங்க வந்து சுத்தமாக அந்த காமெடிலாம் அவங்க முடியவே முடியாது. ஆமாம், இவர் தான் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு, பண்ண போகிறாங்கன்னு தெரில. கோமாளி வந்து ராமர் போட்டதே எனக்கு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு ராமர் வந்து அந்த ஷோக்கு ஒன்று ரெண்டு இடத்துல காமெடி பண்ணுறதுலாம் ஓகே தான், ஆனா ஒரு ஃபுல் ஷோல வந்து உட்காந்து காமெடினா எழுதி கொடுத்து தான் அவர் பண்ணுவாரு. எழுதி கொடுக்காம அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஆமா, அட் டைம்ல வரணும் காமெடி. பாலா இல்லன்னும் போதே எனக்கு கடுப்பு. ஏன் புகழுக்கும் அந்த எழுதி கொடுக்கற காமெடி எல்லாம் அவருக்கு செட் ஆகாது. அவருக்கு அந்த கரெக்டா அந்த டைமிங் காமெடி அடிக்கிறது தான் அவருக்கு தெரிஞ்சது. அவர் படத்துல எல்லாம் நடிச்சாரு, ஒர்க் ஆகல. ஆனா அந்த டைமிங் காமெடிக்கு தான் அவரு கரெக்டா இருக்காரு. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆனா குரேஷி இருக்காங்க, குரேஷி புகழ் சுனிதா இவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு. இது மத்ததுலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருவதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல் ஏதோ ஒரு பொண்ணு வேற போட்டிருக்காங்க அந்த அவங்க. அப்புறம் இது ப்ரோமலே பார்த்தோம், ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. எதுக்கு கோமாளி அவங்கள எனக்கு தெரிஞ்சு குக்காவே போட்டு கொண்டு வந்திருக்கலாம் இதுக்கு. அவன் எதுக்கு கோமாளியா இது பண்ணாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த வாட்டி பாப்போம் எப்படிதான். போன சீசன் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா எப்போ மணிமேகலை வந்து ஆங்கரா மாறினாங்களோ அப்பல இருந்து அது அந்த சீசன்லாம் அந்த எபிசோட் எல்லாம் மொக்க போட ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவங்க ஏதோ பண்றன்னு பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நல்லாவே இல்ல. ரக்ஷன் ஒரு ஆளே போதும், நல்லாதான். ஆமா, தேவையில்லாத ஆங்கர். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆசைப்பட்டு அவங்க ஆங்கர் ஆகணும்னு வற்புறுத்தி ஆன மாதிரியே தான் இருந்துச்சு அது பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து சுமாராக தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இது சுமாரான ஒரு ஷோவாக தான் இருக்கும். மேபி அடுத்து இல்லை பாதியிலே கொண்டு வராங்களா மற்றவங்க மாற்றுறாங்களான்னு தான் தெரியும். ஏன்னா இது நடக்கும் சில டைம் இப்படி பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.